தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பின்பு ஒரு ஆணி செய்கிற தொழிற்சாலை கூட இந்த மாவட்டத்தில் கிடையாது. முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம். ஒரு சின்ன ஃபேக்டரி கிடையாது. ஏன்னா சிப்காட்லாம் வந்து ராணிப்பேட்டையில் தோல் தொழிற்சாலை, ஆம்பூரில், விசாரத்தில், இப்படி பல வடகாடு மாவட்டத்தில் நடந்த தொழிலாக ஒரு பகுதியாக போயிடுச்சு. மற்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லை. கழக ஆட்சித் தலைவர் கலைஞ்சிருக்கிற பொழுதுதான் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய மாவட்டத்துக்கு தொழிற்சாலை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு நாம தான் அரசாங்கத்திட்ட முறையிட்டோம். இந்த மாவட்ட மக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள். அப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பகுதியில் சிப்காட்டுக்கு நிலை எடுக்கிற அந்த அடிப்படையில் மூன்று கட்டமாக, மூன்று பகுதியாக பிரித்து இந்த நிலை எடுக்கிற பணிகள் நடைபெற்றது. முதல் கட்டமாக 622 ஏக்கராக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அப்போது 13 கம்பெனி வந்தது, 13 தொழிற்சாலைகள் இருந்தது, குறிப்பாக அயல்நாட்டு தொழிற்சாலைகள். அதில் செய்யாறு தொகுதியை சார்ந்தவர்கள், வந்தவாசி தொகுதியை சார்ந்தவங்க, ஆரணி தொகுதியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள். ஏறத்தாழ 30,000 பேர் பணியில் இருக்கிறாங்க. 30,000 பேர் இப்ப பணியில் இருக்கிறாங்க. இரண்டாவது கட்டமா 1860 ஏக்கரா நிலம் கையகப்படுத்தின முடிவு பண்ணி கையகப்படுத்தணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சியில் இன்னைக்கு 55 கம்பெனிகள், தொழிற்சாலைகள் அந்த இடத்துக்கு வருது. இதெல்லாம் 100,000 மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற பணிகளை ஈடுபட்டிருக்கிறோம். இன்னும் பல தொழிற்சாலைகள், அயல்நாட்டு தொழிற்சாலைகள், இந்தியாவில் இருக்கிற பெரும் முதலாளிகள் தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கு மூன்றாவது கட்டமாக நிலம் கையகப்படுத்து என்று முதல் கட்டத்தில் அதில் 1200 ஏக்கரா, அந்த 1200 ஏக்கரா போய் என்ன விவசாயத்தை போய் நேரடியாக எடுத்து பல இடங்களில் கருத்து கூட்டம் போடப்பட்டது. இங்கே ஒரு விவசாய நிலத்தை எடுக்கிறோம்னா, ஒரு ஃபேக்டரி கட்டணும்னா அங்கே ஏறத்தாழ ஒரு 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால் ஊருக்கு ஊர் போய் சென்று, ஏன்னா இது சம்பந்தப்பட்ட ஊர் 9 ஊர்கள், மேல்மா, தேத்துறை, குறும்பூர், நெடுங்கல், இளநீர்குன்றம், நர்மாப்பள்ளம், வட ஆலப்புரம்தான், அத்தி, வீரம்பாக்கம், இந்த 9 கிராமங்கள் அரசின் சார்பாக பல்வேறு காலகட்டங்களில் விளக்க கூட்டங்கள், கருத்து கூட்டங்கள்லாம் பலமுறை போடப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட விவசாயிகள் எடுத்துக்கொண்டோம்னாக்கா, நிலத்தை பொறுத்தளவுக்கு 1881 விவசாயிகளுடைய இடத்தை நாம் எடுக்கிறோம். ஆனால் அதில் அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க 239 பேர் தான். நிலம் கொடுத்து நிலம் வாங்காத யாரும் வரும் விவசாயத்துக்கு கிராமத்தில். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் மதிப்பு இன்னைக்கு இருக்குது, அந்த மாதிரி 2.5 மடங்கு கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. மார்க்கெட் மதிப்பை போல 2.5 மடங்கு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஒன்று, மேற்கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினா விவசாயம் செய்யணும், மேலும் மேலும் ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி தந்ததான் அரசாங்கம் 2.5 மடங்கு தருது. பக்கத்தில் நான் விவசாயி இருக்கிறேன், நான் இடம் வாங்கின என்ன செய்வேன், மார்க்கெட் ரேட்டு தான் வாங்குவேன். அரசாங்கம் 2.5 மடங்கு கொடுக்குது. அப்போ நிலமும் வாங்க முடியும், இன்னும் பொருளாதாரத்தையும் அவர் வளர்ச்சி பெற முடியும். அரசாங்கத்திற்கு விவசாயிகளை நல்லா வச்சுக்கணும், பொருளாதார நிறையா வச்சுக்கணும் தான் அரசாங்கத்தின் நோக்கம். ஆனால் அதே நேரத்தில் தொழிற்சாலை உருவாக்கினால்தான் படித்த பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைப்பதற்கு அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்சியில் வெளிநாட்டு முதலமைச்சர் இருக்கிறாரு. அதுக்கு நிலம் தேவைப்படுது. ஃபேக்டரி எங்கே கட்ட முடியும்? கடலை கட்ட முடியுமா? வானத்தில் கட்ட முடியுமா? இடத்துல தான் கட்ட முடியும். ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய கோரிக்கை தானே, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், பட்டதாரிக்கு வேலை வாய்ப்பு தரணும், எல்லாருக்கும் வந்து கொடுக்கணுன்றது நம்முடைய நோக்கம் தானே. அரசாங்கம் நிறைவேற்ற வந்தாங்க. ஆனால் இதில் தொடர்ந்து சில பேர் மட்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 125 நாள் 5 பேர் உட்காருது, 10 பேர் உட்காருது, 5 பேர் உட்காருது,
அந்த ஊர்ல இல்லாதவங்க எல்லாம் கூட்டி வந்து உட்கார்றது தூண்டுறது அந்த பகுதி மக்களை வெளியில இருந்து தூண்டுறது கிருஷ்ணகிரியில இருந்து ஒருத்தர் வர்றார் அருள்னு அருள்னு ஒருத்தர் வர்றார் அங்கிருந்து தூண்டுவதற்கு இங்க எல்லாம் விவசாயிகள் இல்லையா அங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா நாங்கெல்லாம் விவசாயி இல்லையா நாங்க எல்லாம் இருக்கிறாங்க மொத்த எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறோமே எம்பி இருக்கிறாரு எல்லாம் இருக்கமே எல்லாம் விவசாயி தானே நாங்கெல்லாம் விவசாயிகள் வந்து பாதிக்கணும்னு நினைப்போம் நாங்கெல்லாம் ரெண்டை பார்க்கணும் ஒரு பக்கம் விவசாய நிலம் தேவை அது மறுக்கல நம்ம மாவட்டத்தில் பெரும்பான்மையான விவசாய நிலம் தான் இருக்குது அவர் குறிப்பிட்ட 5% கூட சொல்ல முடியாது மொத்த இடத்துல இந்த குறிப்பிட்ட இடத்துல தானே பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் இப்போ வேலை கிடைச்சிங்கன்னு சொன்னாக்கா இப்போ அந்த தொழிற்சாலை கடை வெம்பாக்கம் ஒன்றியம் அனங்காவூர் ஒன்றியம் அப்போ அந்த பகுதியில் இருக்கும் தான் வேலை கிடைச்சிருக்குது கத்திரிக்கல் நம்பர் கேளுங்க ஃபேக்டரினா ஊர் இருக்காருன்னு வெம்பாக்கம் ஒன்றியம் அனங்காவூர் ஒன்றியம் செய்யார் ஒன்றியம் ஆரணி ஒன்றியம் பெரணமல்லூர் ஒன்றியம் வந்தவாசி ஒன்றியம் அப்படிதான் இருக்கு அவ்வளவு பேருக்கு வேலை செஞ்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த 9 கிராமத்துல மாத்திரம் ஏறத்தாக 4000 பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க இதுல என்ன வேடிக்கைன்னா இதுல போய் தேவன் ஒரு தம்பி அவருடைய அப்பா தான் அவருக்கு ஒரு சென்ட் இடம் கொடுங்க கேளுங்க ஒரு சென்ட் இடம் கொடுங்க இப்ப யாரோ ஒரு தூண்டுதல் பேர்ல தான் நாங்க வந்து உட்கார்ந்து பிரச்சனை அருள் தூண்டுதல் கேளுங்க அவர் இந்த ஊரே கிடையாது அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காரரு அவர் வந்து தோன்றாரு ஒரு தூண்டுதல் மேல் திட்டமிட்டு அரசாங்கம் எந்த பணியும் செய்யக்கூடாது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடாது பட்டதாரி வேலைக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் என்ற பேர்லையும் விவசாய நிலத்தை அபகரிக்கிறான்னு பல விமர்சனங்கள் செய்யப்படுவது என்பதெல்லாம் இது திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் திட்டமிடப்பட்ட இந்த அரசுக்கு செயல்படக்கூடாது என்கிற அடிப்படையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் பட்டதாரிகள் பணிக்கு போகக்கூடாது என்பதற்கு அடிப்படையில் அரசுகளுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது நடைபெற்றதே ஒழிய விவசாயிகளை வஞ்சிப்பதோ விவசாயிகளுடைய இலத்தை அபகரிப்பதோ இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் அல்ல அப்படிங்க இருந்தாலும் இன்றைய காலை நானே பத்திரிகையில் காலையில் பார்த்தேன் 7 பேரை வந்து குண்ட சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது பேப்பரில் படித்தேன் ஏன்னா தொடர்ந்து நான் இன்னைக்காக அமைச்சர் இப்படி தெரியாது இருக்கிறது மாவட்டம் ஏன்னா தொடர்ந்து 2 தினம் பெரியார் வைக்கம் பெரியாருடைய 100வது விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் கட்டணம் கட்ட சொல்லி அந்த பெரியார் பார்வையிடுவதற்கு ஆய்வு செய்வதற்காக நான் போயிட்டு நான் நேற்று வந்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று வந்து தீபத்தினுடைய கூட்டத்தை போட்டு முடித்தேன் காலைல பத்திரிக்கை பிடிச்சேன் அதுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்கள் அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணும்போது நான் திருப்பத்தூரில் கூட்டு வார விழாவில் இருந்தேன் நான் இந்த மாதிரி என் தொகுதியை சார்ந்தவங்க அது மாதிரி இருந்திருக்காங்க பாவம் அந்த ஏதோ தெரியாத அந்த அருள்ன்றவுடைய தூண்டுதல் பேரில் போய் அங்கே போய் மாட்டிக்கினாங்க அந்த குடும்பங்கள்லாம் வந்து என்கிட்ட மனு கொடுத்து முதலமைச்சரை சந்தித்து அவங்களை எப்படியாவது அந்த குண்ட சட்டத்திலேருந்து அவங்களுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னார் அதுக்கு பின்னால் நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குடும்பங்களை அழைத்து கொண்டு வாங்க முதலமைச்சர் சந்தித்து நம்முடைய கோரிக்கை முதலமைச்சர்கிட்ட வைப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ தான் விழா நான் முடிச்சிருக்கிறேன் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க மனு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த மனு தான் நேரடியாக நீங்களே என்ட்ரி பண்ணிட்டீங்க அவங்க கொடுத்த மனு தான் அந்த மனுக்கள்லாம் இந்த மனுவை முதலமைச்சர் இப்போ நேராக சென்னைக்கு தான் போகிறேன் இதுமாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வந்து என் தொகுதி அதனால் அந்த மக்களை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது முதலமைச்சர்கிட்ட சொல்லி எப்படியாவது இவங்களுக்கு இந்த குண்ட சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நான் நேரடியாக முதலமைச்சரிடத்தில் சென்று அவரிடத்துல கொடுத்து பரிசீலனை செய்து இந்த மாவட்ட அமைச்சருங்கிற முறையிலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையும் சரி இந்த பரிதாபமாக இருக்கிற இந்த மக்கள் இதில் போய் யாரோ ஒருத்தனுடைய தவறான பிரச்சாரத்தில் மாட்டிக்கினாங்க அவங்க மனுவில் அப்படி தான் எழுதி கொடுத்துருக்காங்க என்கிட்ட அதனால் இதை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அது ஒரு நல்ல தேர்வு வந்து எடுக்க சொல்லி முதலமைச்சரை நானும் வேண்டுகோள் வைப்பேன் அவர்கிட்ட ரெண்டாவது இந்த நிலன்றது அது நஞ்சகஞ்சா நினச்சிக்காங்க தரிசு நிலம் அது இல்லைங்க அந்த எருமவட்டின்றவர் அவரே சொல்லிட்டார் என் பையன் அவன் பேர் என்ன தேவன் அவருக்கு ஒரு சென்று இடம் கிடையாது கேளுங்க
அது ரொம்ப தூரம் அவர் கிடையாது. அவரே சொன்னார், நான் சொல்லல, யார் யார் துண்டு விட்டான் அவரே சொன்னார். அவர் என்ன ஊரு? கிருஷ்ணகிரி மாவட்டம். இதுதான் உண்மை நிலைமை. நாட்டு அதாவது அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இதே செய்யாறுல சட்டமன்ற உறுப்பினர் மோகன் இருந்த பொழுது இதே இந்த இடத்துல வந்து நிலத்தை கையகப்படுத்தணும் செய்யணும் அப்படின்னு அவரும் முயற்சி பண்ணவர் தான். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.